ஒரு சூழலின் பாதிப்பை நம்புகிற நாம நம்மளையே நம்புறதே இல்லை. வை நம்ம ஸ்ட்ரென்த்தையே நம்புறதே இல்லை. நம்மளுடைய டிஎன்ஏவுடைய கேப்பபிலிட்டியே நம்புறதே இல்லை. நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்புறதே இல்லை. இந்த பிரச்சனையை ஐயோ இந்த பிரச்சனை ஐயோ இந்த பிரச்சனைன்னு நம்ம எல்லாத்தையும் அதுமேலே போட்டு போறதுக்கான காரணம் என்ன? இந்த பிரச்சனை நம்முடைய மனநிலையா இல்லை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அப்படின்னா இனிமேல் இன்னொரு சூழ்நிலை இப்படி வரவே வராதுன்னு யாரும் உத்தரவாதம்னு அளிக்க முடியாது. இதுவும் நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கல. அப்போ இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கு. அப்போ சூழ்நிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் கொஞ்சம் மாறிக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிற ரியாலிட்டி இருக்குல்ல, அதை ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை நமக்கு இருக்கு? ஏன் எப்பொழுதுமே நம்முடைய அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கூட கீழே போயிடக்கூடாதுங்கிற பதட்டத்தோடும் பயத்தோடும் நம்ம வாழணும்? இந்த வாழ்க்கை நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பெரும் குந்தகம் வந்துருமோ? அப்படியே இந்த இந்த நம்முடைய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு அடிபட்டு போயிருமோ? நமக்கு இப்போது இருக்கக்கூடிய செல்வாக்கு விழுந்துருமோ? நம்ம இருக்கட்டுமே, கொஞ்சம் பாதிப்பைத்தான் சந்திப்போமே, வாட்ஸ்அப் ப்ராப்ளம். ஏன் அதை மனதளவில் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறோம்? நேச்சர் அதோடைய கிளென்சிங் ஆப்ரேஷன்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே போகுது. வரலாறு நெடுக பஞ்சம் இருக்கிறது, பெரிய கொடிய நோய்கள் இருக்கிறது, போர்கள் இருக்கிறது, சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக உலக பொருளாதாரத்தில் பெரும் ஓட்டை விழுந்து ரெசஷன் ஒன்று வருது. நாளைக்கு இது வரும். அப்போது இந்த சூழலோடு சேர்ந்து வாழ அல்லது இந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் வாழ ஒவ்வொரு சூழலும் நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்கு, இல்லை நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ வீட்டை சுற்றி பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம தேவையில்லாமல் எவ்வளோ சாமான் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு. காசு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னு தோணுது. காசு சேமிக்கக்கூட வழி இல்லாத உள்ள நிலைமை என்பது வேறு. ஆனால் காசை சேமிக்கிறதுக்கான நிலைமை இருந்தும் கூட நம்ம எதெல்லாம் தேவையில்லாமல் வாங்கி வச்சுக்கோ நம்ம வீட்டை பார்த்தா இப்போ தெரியுது. எதெல்லாம் கடனில் வாங்கணுமோ அதற்கும் அதை தாண்டி நம்ம இதெல்லாம் கடனில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னது. ஒரு வீட்டுக்கு கடன் சரி, தொழிலுக்கு கடன் சரி, ஃபோன் வாங்குறதுக்கு கடன், டிவி வாங்குறதுக்கு கடன், காசு இருந்ததை வாங்கலாம் ஆனால் நமக்கு வரத்தானே போகுது அப்படின்னு அந்த நம்பிக்கையை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. கோபிநாத் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போவீங்க, உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குது அப்படின்னு உடனே மறுபடியும் நெகட்டிவாக போகக்கூடாது. உங்களுக்கு இருக்க பிரச்சனை எனக்கும் இருக்குது, எனக்கும் இருக்கும், எல்லோருக்கும் இருக்கும். உங்களை போலவே எனக்கும் பதட்டம் இருக்குது. நானும் உங்களில் ஒரு ஆளாக தான் பேசுகிறேன். உங்களுக்கு உண்டான பலம் பலகீனம் ரெண்டும் எனக்கு இருக்குது. ஆனால் ஏன் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏன் இவ்வளோ டிப்ரெஷனை நம்ம ஃபேஸ் பண்ணணும்? ஒன்று. ரெண்டாவது, ஒரு நடிகர் இறந்து போகிறார், புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போகிறார் அப்படின்னா, ஐயோ நான் அதை எதிர்பார்க்கல, ஒரு தற்கொலைக்கு எதிரான சிந்தனை உள்ள படத்தில் நடித்த ஒருத்தரே இப்படி போயிட்டாரே, வருத்தம் ரொம்ப அந்த மனிதனையே மனதை தொடுது. உண்மையிலேயே நம்ம அதில் நல்ல மனுஷங்க தான். ஆனால் பிரபலமான ஒருவர் மட்டும்தான் டிப்ரெஷனில் இருக்காரா, மன நெருக்கடியில் இருக்காரா, சூழல் நெருக்கடியில் இருக்காரா? பக்கத்தில் இருக்கிறாங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிறாங்க, நம்ம சூழ்ந்து இருக்கிறாங்க, நாமளுமே கூட அப்படி இருக்கலாம். அப்போ நம்ம அருகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களும், ஆமாம் நிலைமை மோசமாக இருக்குது, இல்லை இனிமேல் நம்மளால் மீண்டே எழுந்து வர முடியாது. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு, உங்களுக்கு நான் வந்து இப்போ ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து மன அழுத்தம் இருக்கிறது, சூழல் சரியில்லை, பொருளாதார நெருக்கடி இருக்குது, எதிர்காலம் என்னமாகவும்னு ஒரு சின்ன பயம் இருக்குது, கவலை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அந்த நிலைமையில் நான் உங்களை நம்பி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னா, நீங்கள் எனக்கு நம்பிக்கைக்குரிய ஒன்று சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கலாம். அட்லீஸ்ட் பிரிட்டன் டு பி பாசிட்டிவ், பிரிட்டன் டு பி கான்ஃபிடென்ட். உங்களை நம்பி ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, பேசுகிறாரு அப்படின்னா, ஆமாம் போச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன் இது சொல்லணும்? இந்த உலகத்தில் எதுவும் நிலையற்றது தான், ஆனால் நிலையற்றதோடு வாழ தான் நம்ம பழக்கப்படுத்தப்பட்டே இருக்கோம். நாளைக்கு காலையில் இந்த உலகம் இருக்குமானு தெரியாது, ஆனால் பாதி பேர் 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தான் தூங்குறோம் இல்லையா? 5 மணிக்கு எந்திரிச்சு செய்கிறதுக்குன்னு ஒரு வேலையெல்லாம் போடுறோம். டு டூ லிஸ்ட் அப்படின்னு ஒன்று நைட்டு 9 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னால் போட்டு வச்சுட்டு நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் நாளை காலையில் இந்த பூமி இருக்குமா நமக்கு தெரியாதே. அப்போ எதுதான் நம்ம கையில் இருக்குது? ஒன்றுமே நம்ம கையில் இல்லை. நம்ம கவலையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், இயற்கையோடு சேர்ந்து வாழ பழகுதல், சூழலோடு சேர்ந்து இயங்க பழகுதல், அதற்கேற்ற போல் வளைந்து கொடுத்தல் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன நெருக்கடி நமக்கு வந்துருச்சு கடந்த 10-15 ஆண்டுகளில். வெயில் காலம்னா வேர்க்கும் அப்படின்னா கொஞ்சம் வேர்வையோடு தூங்குவாங்க, அப்போல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குவாங்க, புரண்டு புரண்டு படுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தூங்கி முழிப்பாங்க, மத்தியானம் சின்னதாக ஒரு தூக்கம் போட்டு எந்திரிப்பாங்க, எங்கே காற்று கொடுத்து அங்கே தேடி படுப்பாங்க. ஆனால் வெயில் காலத்தை குளிர்காலமாக ஏசி வச்சு மாற்றிக்கிறோம், எல்லா சௌகரியங்களையும் வச்சுக்கணும். அதாவது ஒரு இயற்கை தன்னுடைய யதார்த்தமான ப்ராசஸில் இருக்கிறப்போ அதுக்கு நேர் எதிராக நம்ம வாழ்க்கை முறை நம்ம தொடர்ந்து அமைச்சுக்கிட்டே வந்துட்டோம். ஸோ என்னுடைய சௌகரியத்துக்கு புறம்பாக எது நடந்தாலும் அது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது இல்லாட்டி இன்னொரு பிரச்சனை, நம்ம பெரிய பிரச்சனையாக தான் பேச போகிறோம். அப்போது இது பிரச்சனை இல்லையா, அதை பற்றி கவலைப்பட வேணாமா? கவலைப்படுங்க, நான் வேணாம்னு சொல்லலை, நானும் கவலைப்படுறேன், எனக்கு பயமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நான் ஒன்றும் அசகாய சூரன் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தான், இது மாறும்னு ஏன் நம்பக்கூடாது? இதோடைய பாசிட்டிவ் சைடு நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? இது மாறும்போது நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஏன் கவலைப்படாது? ஐயோ என்ன செய்ய போகிறோமோ அப்படிங்கிறத விட என்ன செய்யலாம்னு யோசிக்கலாமே, ரெண்டுக்கு ஒரே எனர்ஜி தான் தேவை. ஐயோ என்ன செய்ய போகிறோமேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறதுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுதோ அதில் பாதி எனர்ஜி போதும் இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு.
முதல் முக்கியமான விஷயம் பேசுங்க, ஸ்பீக் அவுட் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கோமே, நம்ம எவ்வளோ பேரை பேச அனுமதிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, நம்மகிட்ட பேசுறவங்க கிட்ட அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்றோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. உங்களை நம்பி ஒருவர் பேசினால் அவருக்கு உற்சாகம் தரும்படியாக சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது, இது ஒரு எக்கனாமிக் கிரைசிஸோ இதோ இல்லை, ஒரு உலகமே எதிர்பார்க்காத ஒரு சூழல், இதற்கு பிறகான ஒரு காலகட்டம் என்பது இதை விட சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னால், ஸ்டேட், அ கண்ட்ரி, அன் இண்டிவிஜுவல், அ ஃபேமிலி, இது எல்லாமே கிரைசிஸ்லேயே தான் மேலே வந்திருக்கு. எல்லாமே நெருக்கடியிலேருந்து மீண்டும் மீண்டும் தான் மேலே வந்திருக்கு. உங்களுடைய மூளை, என்னோட மூளை, எல்லாமே பிரச்சனை வருகிற போது அதுலேருந்து எப்படி வேறு வடிவம் எடுத்து நம்ம வளரணும் அப்படின்னு இயல்பாகவே யோசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கான ஸ்பேஸ் இப்போ கிடச்சிருக்கு அப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த டிஎன்ஏ நமக்கு இருக்குது. ஏன்னா எவ்வளவோ பஞ்சத்தை, எவ்வளவோ போரெல்லாம் பார்த்து 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 கடந்து தான் நம்மலாம் வந்திருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நாம ஐயோ போச்சுன்னு ஏன் உட்காரணும் அப்படிங்கிறதா, இந்த ஐயோ போச்சு அப்படின்னு உட்கார்ற யாரோ ஒருத்தர் டிப்ரெஷன்ல இறந்து போறப்போ மட்டும் வருத்தப்படுறதுல ஒன்றும் இல்லை. உங்க பக்கத்துல எல்லா இடத்துலயும் மனிதர்கள் இருந்துட்டே இருக்காங்க. மனிதர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் இந்த சிச்சுவேஷன் நமக்கு புரிஞ்சிருக்கு. பேசுறதுக்கு மனுஷால் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ மீன் மனசு விட்டு வெளிப்படையா உண்மையா நான் என்ன நானாகவே காட்டுவதற்கான ஒரு ஒரு நட்பு, ஒரு துணை மனிதர்களுக்கு தேவைங்கிறது இது புரிஞ்சிருக்கு. பட் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியா அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடற்ற சூழல் வந்தே விடக்கூடாது, என்னுடைய சௌகரியங்களுக்கு விரோதமாக ஒன்று நடந்தே விடக்கூடாது. எல்லாத்தையுமே அப்படியே தான் ஆரம்பிக்கும். எதுலேயுமே இன்டென்ஸ் இல்லாமலே போய் என் சௌகரியத்துக்கு எது தோதோ அது மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கு. நட்பிலே கூட அப்படி தான் இருக்கு. என் தவறுகளை சுட்டி காட்டுகிற நண்பன் அவன் பிரச்சனைக்குரிய ஆள், நீ இது பண்ணாத அது செய்யாதன்னு சொல்லக்கூடிய உறவு, அவன் தேவையில்லாமல் தலையிடலாம். அப்போ வந்து என் சௌகரியத்துக்கு என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு விரோதம் இல்லாத ஒரு உலகத்தை நான் படைச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது சில நேரம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுறதுனால என்ன நினைக்கிறேன்னா, என் விருப்பு வெறுப்புகளுக்கு உகந்ததான உலகமாகவே இது எப்போதும் இருக்க வேண்டும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் இயற்கை அப்படி செய்யாது. அது தன்போக்கில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகுது. அது அதோட பார்வையில் அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. அப்போ வந்து அது ஒரு கிளென்சிங் ஆப்ரேஷன் பண்ணுறதா வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஆனால் அந்த ப்ராப்ளம் நவ் ஹியர் இஸ் நாட் த எபிடமிக், இட் இஸ் அன் ஆட்டிடியூட். இப்போது இருக்கக்கூடிய சூழலை விட சிக்கல் என்பது இந்த சூழலை பற்றின நம்முடைய பார்வையும் மனநிலையும் தான். இதுலேருந்து நம்ம பாசிட்டிவாக எத்தனை விஷயங்கள் எடுத்துக்கலாமோ அத்தனை விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருந்தும் கூட நெகட்டிவான விஷயங்களை தான் ரொம்ப ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நெகட்டிவாக அடுத்து முடிஞ்சு போச்சு ஜோடினா அதை தான் ஷேர் பண்ணுறோம். எவ்வளோ பேர் செத்து போயிட்டாலும் அதை தான் ஷேர் பண்ணுறோம், அதை தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஐ எம் நாட் கம்ப்ளைனிங், நான் என்னையும் சேர்த்தே தான் இதுக்குள்ளே வரேன். ஸோ காது கொடுங்கள், அதற்கு முன்னதாக யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீர்கள். உங்களிடம் ஒருவர் பேசுகிறாருன்னா, உங்களை நம்பி பேசுகிறாருன்னா அவருக்கு நீங்கள் காது கொடுங்க, அவர் உங்களோட நம்பிக்கையோடு உரையாடலை நிகழ்த்த முடியும் அப்படின்னு நினைத்துங்க. அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும், எப்பிடமிக்கா இல்லை நம்ம மனநிலையாக. எனக்கு வந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு பேட்டி எடுத்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த 40 நாட்கள் வந்து மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு பீரியட், அந்த மீனவர்கள் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம். அந்த 40 நாட்களை கடந்தும் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை அடுத்து நாங்கள் சொல்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ நான் ஒருத்தர பேட்டி எடுத்தேன் வட சென்னையில் ஒருத்தர். அப்போ நான் ஒரு வீட்டுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான விருந்து தடபடலாம் நடந்துருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீ சாப்பிடலாம் சொன்னார். அப்புறம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஏற்கனவே வேலை இல்லை, அடுத்து எப்போ கடலுக்கு போகலாம்னு சொல்லலை, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிற போது நீங்கள் பாட்டு இப்படி தடபடலாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பயம் இல்லையா கவலை இல்லையா, இப்படி போதே நிலமை, இப்போ நம்மளாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், இந்த பார் இதுக்குள்ளே கிடக்கு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, இந்த கடலுக்குள்ளே தான் கிடக்கு, அவ்வளோதான், இந்த உலகத்துக்குள்ளே தான் உங்களுக்கான எல்லாமும் இருக்குது, அது நம்ம கைக்கு ஒரு நாள் வரத்தான் போகுது. அது இப்போ கொஞ்சம் தடைபடலாம், தள்ளி போகலாம், இல்லாமல் போகலாம், அல்லது நம்ம நினச்சபடி இது கிடைக்காம போகலாம். இல்லாமல் போனாலும் அல்லது நம்ம நினச்சபடி கிடைக்காம போனாலும் என்ன தான் பிரச்சனை? தி வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். ஏன் எப்போது மன உளைச்சலோடு நம்மளை நாமே துன்புறுத்திக்கிட்டே இருக்கணும்? அந்த மன எண்ணங்களையும் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்போ பலகீனமானவன் ஒருத்தன் அதை ரிசீவ் பண்ணுறப்போ அவன் ரொம்பவும் உள்ளுக்குள்ளே உடஞ்சு போகிறான். அவனுக்கு பேசுவதற்கு இடம் இல்லை. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டேட்டஸை போட்டுட்டு போயிட்டே இருக்கான், அதுக்கு கீழே நம்ம நெகட்டிவாக போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு மீனவருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு அதாவது தினந்தோறும் வாழ்க்கையில் சவாலை சந்திக்கிற ஒருத்தர், அவருக்கு சவால் பழகு இல்லையா, தினந்தோறும் வாழ்க்கையில் சவாலை சந்திக்கிறார். கடலுக்குள்ளே போகிறவர் திரும்பி வருவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. உள்ள புயல் வரலாம், பிரச்சனை வரலாம், அலையடிக்கலாம், படகு கவிழலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம், என்னமோ நடந்துடலாம். தினந்தோறும் வாழ்க்கையில் சவாலை வாழ்வின் ஒரு பகுதியாக, சிக்கலை வாழ்வின் ஒரு பகுதியாக பார்க்குற ஒரு மனுஷனுடைய ஆட்டிடியூட், என்னை நீ 40 நாள் நிறுத்திவி, நான் அதுக்காக முடங்கிலாம் போக மாட்டேன், இதுக்குள்ளே தான் கிடக்க எடுத்துக்குவேன் அப்படி தான். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வளமும் இந்த உலகத்துக்குள்ளே தான் கிடக்குது, இது ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன் தான், இல்லைங்க நிலைமை பார்த்தா அப்படிலாம் தெரியலை, எப்போ முடியுமே தெரியல, இருக்கட்டும்,
அதையுமே பழகுவோம், அந்த சூழலுக்குள் என்ன செய்யணும் அப்படிங்கறத பழகுவோம், நம்ம பக்கத்துல இருக்கவங்களை பார்த்துப்போம், நம்மளால முடிஞ்சா நம்ம இன்னொருத்தரை பார்த்துப்போம், இல்ல முடியலன்னா இருக்கவங்கள்ட்ட கேட்போம், என்ன இருக்கு அவ்வளவுதானே. இதுவும் கடந்து போகும்னு ஒரு வார்த்தை இருக்கு தானே, எல்லாமும் கடந்துதானே போகுது. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக இவ்வளவு தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாகணும், எதுக்காக இவ்வளோ செய்யணும் போகணும், ஏதோ ஒரு பெரிய செலிபிரிட்டி இறந்து போகிற போது மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் தோணுமா? அப்போ அப்போ நம்ம என்ன அதையுமே எந்த இடத்துல கொண்டு போறோம்? எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகரே டிப்ரெஷன்ல இறந்து போறாருன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம். ஒரு நடிகர்னா அவருக்கான வாழ்க்கை என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லையா? நீங்க பார்க்கக்கூடிய பிம்பத்தின் அடிப்படையில் இருந்து அவரை நீங்க மதிப்பிடுறீங்க, அவ்வளவுதான். எல்லாரும் தனி மனிதர்கள் தான். மனசு உடம்பு மனசு உள்ளே உடைகிற போது கூடுதலாக அவர்களுக்கு அதை ஆசுவாசப்படுத்துறதுக்கு மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். மனிதர்களோடு புழங்கி பேசி பழகி நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா இங்க ஒவ்வொருத்தரும் மாற வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில் இங்க மிச்சம் இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தான், அதுதான் நம்மளை எப்போதுமே எடுத்துட்டு போயிட்டே இருக்க போகுது. கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக சவாலை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் நமக்கு வந்துருச்சு. சூழ்நிலையை சப்ரஸ் பண்ணி அது மேல நான் ஏறி உட்காந்துப்பேன், சிக்கல் வராத ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கிப்பேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பே பாருங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் என்பது போராடி பெற வேண்டிய ஒன்று. அதுல நல்லது கெட்டது சிக்கல்லாம் வந்தாலும் நான் அனுசரிச்சு அந்த அன்புக்காக அந்த மனிதருக்காக இருப்பேன் அப்படின்னு இல்லவே இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்ஸ் வித் ஹாய், எண்ட்ஸ் வித் பிளாக். ஹாயில் ஆரம்பிக்குது பண்றோம், எனக்கும் உனக்கும் ஒத்து வருதா, ஒத்தே வரலையா, ஓகே ஓகே நான் பண்றேன், உன்னை நான் பிளாக் பண்ணிடுறேன், நீ என்னுடைய ஃபேஸ்புக்ல கிடையாது, என் ட்விட்டர்ல நீ என்ன ஃபாலோ பண்ண முடியாது, உன் நம்பரை நான் பிளாக் பண்ணிடுறேன், முடிச்சு போச்சு. அப்போ சற்றும் சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ரெண்டாவது இது சிக்கலும் கிடையாது, நான் இந்த சிச்சுவேஷன் மட்டும் சொல்லுவேன். அப்ப சிறு சிக்கலை கூட பெரும் சிக்கலாக பார்க்கிற போது, உண்மையாக ஒரு சிக்கல் வருகிற போது மனசு உள்ளே முடங்குகிறது. இப்ப நீங்க நம்ப வேண்டியது உங்க டிஎன்ஏ தான். நம்ம தாத்தாக்கள் நமக்கு சுகர் கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம அப்பாக்கள் நமக்கு பிபி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் நம்ம ஒரு பக்கம் புலம்புறோம்ல, அவங்க தான் நம்பிக்கையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க தான் நம்மளுக்கு வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு உடம்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஒரு சூழலை வெல்லும் வழி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ தட் இது வந்து ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன். இந்த டெம்பரவரி சுச்சுவேஷனில் ரொம்ப போட்டு நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க, நெகட்டிவான விஷயங்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அப்புறம் வந்து ஒரு சூழலோடு வாழ பழகுங்கள், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சற்று நெருக்கடியிலோடு கூடிய ஒரு காலகட்டம் தரப்போகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கை முழுக்க எங்கோ பயன்படத்தான் போகிறது. இன்னும் சொல்ல போனால் விளையாட்டாக சொல்லணும்னா, நாளைக்கு உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு ஒரு பெரும் கதை உங்களிடம் இருக்கு. இந்த தலைமுறை உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த காலத்துலலாம் நம்மகிட்ட ஒரு கதை சொல்கிறாங்க இல்லை, அப்படி ஒரு கதை சொல்லுவோம், அதை நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்கன்னு சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பூமியை பத்திரமா கொடுக்குறது, இது அவங்கள்ட்ட வாங்கின கடன் தானே. இந்த பிள்ளைய இந்த பூமியை பத்திரமா கொடுக்கறதுக்கு நம்ம பெரும் பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த பத்திரப்படுத்தலும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ தட் டோன்ட் கெட் ஃபிடா. உங்களுக்கு அன்பான நபர்களோடு வெளிப்படையாக பேசுங்கள். அப்படி வெளிப்படையாக பேசுகிற போது தயவுசெய்து யாரையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்படிப்பட்டாலே இது கூட தெரியாமல் இருக்கான், இப்படிப்பட்டவன் இப்படி நொடிச்சாமல போயிட்டான், என் பொருளாதாரம் நொடிச்சிருச்சு சொல்லுங்களேன். நம்ம ஊரில் வெற்றியும் சொல்றதில்லை, தோல்வியும் சொல்றதில்லை. வெற்றியை சொன்னால் பொறாமப்பட்டுவான், தோல்வியை சொன்னால் அவன் ஜட்ஜ் பண்ணிடுவான். வி ஆல்வேஸ் ட்ரை டு ஓடிஸ் அடுத்தவன் அப்ரிசியேஷன், அடுத்தவன் லைக்ஸ், இதுக்கே ஒரு நாள் வர முடியும். இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய சொல்லி தந்துருச்சு, நத்திங் இஸ் பெர்மனன்ட் அப்படிங்கிறது இதுதான் சொல்லி தந்துருச்சு. ஓகே, அன்சர்டனிட்டிங்கிறத நீங்கள் சிக்கலாகலாம் பார்க்கக்கூடாது, அதோடு சேர்ந்து வாழ பழகணும், அதுக்கேற்றபடி நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு சொல்லிடுச்சு. அப்புறம் செலவெல்லாம் செய்யாமலே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் அடிக்கடி இந்த இதில் போடுறப்பெல்லாம் சொல்லுவேன், தியேட்டர்களுக்கும் மால்களுக்கும் போகாமல் ஊர் சுற்றி பழகுங்கள் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் இல்லாமல் கூட வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. வீட்டிலே தின்பண்ண செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு தெரிஞ்சிச்சு. நம்ம வீட்டில் என்ன தேவையில்லாமல் சாமான் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இன்னமும் கூட கொஞ்சம் காசு வச்சுருக்கணும், காசு சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எங்கெங்கே ஏற்கனவே வாய்க்கும் கைக்கும் சரியாக இருக்குது அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு சூழலில் நம்ம ஓரளவு நல்லா சம்பாதிக்கிறவங்க அதுக்கு உண்டான நியாயமான பணத்தை கூட சேர்த்து வைத்திருக்க முடியும். நான் கொஞ்சம் கடகடன்னு வேகமாக ஏதோ பதட்டத்தில் கோபத்தில் பேசுகிறதாக நினைக்க வேணாம். என்னென்னா எல்லா பக்கமும் எங்கே திரும்பினாலும் ஐ எம் டிப்ரெஸ்ட், ஐ எம் ஒரிட், ஐ எம் ஆல்சோ டிப்ரெஸ்ட், வாட்ஸ் ராங் இன் தட். கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கட்டும், அதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்து போயிடும், அவ்வளோதானே. மகிழ்வு ஒரு உணர்வு என்றால் கவலை ஒரு உணர்வு, ரைட் தானே? இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, 24ஆம் தேதி எங்களுக்கு டேட்டெல்லாம் கூட நாங்கள் பிளான் பண்ணோம், இந்த 19ஆம் தேதி லாக்டவுன், என்ன பண்ண முடியும்? ஐயோ சா, இப்படி தான் வாழ்க்கையே போகுது, இனிமேல் நமக்கு ஷூட்டிங்கே இருக்காது. ரெண்டு ஒரே என்ன தான், ஷூட்டிங் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறதும் இதே மனசு தான், ஷூட்டிங் இனிமேல் வரவே வராதுன்னு நினைக்கிற இதே மனது தான். இந்த மனசை வச்சு நீங்கள் என்ன நினைக்க போறீங்கிறதான் இப்போதைக்கு தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதனால ஆர்டிஃபிஷியலான ஒரு மனநிலைக்கு உங்களை தள்ளிட்டு பாருங்க, அது நீங்கள் அல்ல, உங்கள் ஜீன் அது இல்லை, நம்ம வளர்ப்பு என்பது அது இல்லை, அது சிக்கல்களை கையாளும் அறிவோடு கூடிய ஒரு வளர்ப்பில் தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்பதும், அல்லது நாம் வளர்ந்த குடும்ப அமைப்பு என்பதும்,
நெருக்கடிகளோடு சேர்ந்ததுதான் வாழ்க்கை, அதை வாழ்வு ஒரு பகுதியாக இருக்கணும், அது நெருக்கடியாக நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதா. அப்ப இது ஒரு சூழல், இது ஒரு நெருக்கடி, அவ்வளவுதான், இதுவும் கடந்து போகும். ஆறுதல் சொல்லல, இது அலாமையாகவும் நான் சொல்லல. இவ்வளவு தூரம் இதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி 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 இதை தவறான மனநிலையோடு பேசி நம்ம அடுத்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் திங். கடந்த சில வருடங்களாக எல்லாவற்றையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் நாட்களை நகர்த்திய காரணத்தினால நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒன்று இல்லைங்கல, அது ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்றே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். டோன்ட் வரி, அப்படிலாம் ஒன்று ஆகாது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம எல்லாரும் உருவாக்குகிற மனதளவிலான நம்பிக்கை இருக்குல்ல, அது தரப்போகிற ரிசல்ட் தான் பெரிய ரிசல்ட். ஓகே, ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இத்தாலி டூரிசத்துக்கு கதவு திறந்து விட்டுச்சு, நாளைக்கு இங்கேயும் அது நடக்கும். பயங்கரமாக தொற்று பரவுகிறது, பரவுது, கவனமாக இருங்க. என்ன இருக்குது? ஐயோ பரவுது, ஐயோ பரவுது. கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல கவனமாக இருக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிக்கல, ஒன்றும் சிக்கல் இல்லையே. நமக்கு கேப்பபிள் இல்லாட்டா இல்லாத ஆளுனா பரவாயில்ல, அதுக்கான கேப்பபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ தட் பாசிட்டிவாக இருங்க, நெகட்டிவாக சிந்தனை வந்தால் வாங்கி காதலை வாங்கி விட்டுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோ மட்டும்தான். ஸோ எனக்கு எளிய மனிதர்களும் கூட மனிதர்கள் தான். உங்கள் குடும்பத்தில் உங்களை விட ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கின எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு ஆளுக்கு நீங்களே கூப்பிட்டு பேசுங்க. நான் நீயா நானை பற்றி என்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடு இது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு அதுக்கு பெருசாக பதில் சொல்ல தெரியாது. நிறைய எபிசோட்ஸ் பிடிக்கும், சில எபிசோட்ஸ் ஞாபகத்தில் வந்துருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு வார்த்தை அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு அம்மா பேசினாங்க. அவங்க அந்த நிகழ்ச்சி முழுக்க பேசவே இல்லை, ஒரு டைம் மட்டும் தான் பேசினாங்க. அதில் உறவுகள் பற்றின ஒரு தலைப்புன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப மறக்கவே முடியாத நபர் வாழ்க்கை முழுக்க அடிக்கடி யாரை நினச்சிப்பீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வீட்டு எழுத்த விட்டு அம்மாவை சொன்னாங்க. ஏன், கடன் கொடுத்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது இது பெரிய பொருள் உதவி செஞ்சாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திடீரென்று ஒரு நாள் இந்த அம்மாவுடைய கணவர் இறந்து போயிடுறாரு. அப்போது நெற்கதியற்று ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு அப்படியே தடுமாறிட்டு சொந்தக்காரங்களாம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஈத்த விட்டம்மா வராங்க. அவங்க அப்பப்போ பார்த்து பழகணுங்க. அவங்க உள்ளே வந்து அவங்க தோலை தொட்டு சொன்னாங்களாம், கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கோம், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிற போது நம்ம அழுதுட்டாங்க. கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கோங்கிற வார்த்தை எவ்வளவு வலிமையானது என்பதை அந்த சூழலில் இருக்கிறப்ப தான் உணர முடியும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவ்வளோதான், உங்களுக்கு சக்தி இருக்குது. சக்தி படைத்தவர்கள், அந்த சக்தி இல்லாதவர்களும் கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லுங்க. அதனால நீங்க கமிட்மெண்ட்டுக்குள்ள ஆளாயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த வார்த்தை போதும், அவங்க அந்த அதில் அதில் அந்த பாசிபிள் எஃபெக்ட்ல அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இது ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன், இதை கையாளுவதற்கான தகுதி நமக்கு இருக்கிறது, நம்முடைய வளர்ப்பிலே அது இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறையில் அது இருக்குது. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி வாழணுங்கிறதுல வந்து நம்ம தான் பெஸ்ட். இன்னமும் கூட நம்முடைய ஃபுட் செயின் தான் வேர்ல்ட்ஸ்ல பெஸ்ட் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்றாங்க. வறுமையில் என்ன சாப்பிடணும், காசு இருக்கிறப்ப என்ன சாப்பிடணும், மழைக்காலத்தில் எதை சேகரித்து சாப்பிடணும், இருப்பதை கொண்டு எப்படி உணவு சமைக்கணும், வயல்வெளியில் இருக்க நண்டு எப்படி பிடிச்சி சாப்பிடணும், வயல்வெளியில் இருக்கக்கூடிய இன்னொன்று எதை அந்த சூழலில் ஒன்றுமே இல்லாதப்ப எதை சாப்பிடணும், எந்த நேரத்தில் பழங்கள் சாப்பிடணும், இந்த காலத்தில் இது கிடைக்கலாம் எதை உணவாக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம தான் வச்சுக்கோம். இன்னே வரைக்கும் ஃபுட் செயினில் நாம தான் பெஸ்ட், ரைட். அப்போது இந்த எபிடமிக்கோ இதெல்லாமோ ஒன்றும் நம்மளை தலைகளை கூப்பிட போட்டுலாம் சாச்சிட்டுலாம் போயிடாது, இது ஒன்றும் புதுசும் கிடையாது. இதை கையாளு, உங்களுக்கு நமக்கு ஒரு நேச்சுரல் ஃபிட்னஸ் இருக்குது. தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே, நமக்கு ஒரு நேச்சுரல் ஃபிட்னஸ் இருக்குது, நமக்கு இயல்பாகவே இதை கையாளுவதற்கான அறிவு இருக்குது. அதை வெளியில் எடுத்துகிட்டு வர வேண்டிய நேரம் இது. மாறாக நம்முடைய தோல்விகள் மீது இதை கட்டமைக்க முயற்சி கூடாது. ஐயோ போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு மறுபடியும் இல்லை இல்லை உனக்கு சௌரியம் இருக்குது அதனால நீ பேசுகிறேன்னு இதையும் நீங்கள் நெகட்டிவாகவே தான் பார்ப்பீங்க அப்படின்னா இது ஒருவருக்கொருவர் உதவ வேண்டிய நேரம், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டிய நேரம், ஒருவருக்கொருவர் உற்சாகம் கொடுக்க வேண்டிய நேரம். பணத்தில் இல்லை, பொருள் இல்லை, வார்த்தைகள் இல்லை, அன்புல நம்பிக்கை. That's what